மனுஷருள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:25. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மனுஷனுடைய இருதயங்களை அவர் நன்கு அறிந்திருக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, மனிதனோ முகத்தை பார்ப்பான், ஆனால் நம்முடைய ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாயிருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம்தான் நம்முடைய தெய்வமாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய இருதயங்களிலே இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன எப்படிப்பட்டவராம், நாம் மற்றவர்களை குறித்தோ யாரையும் குறித்து நாம் அவரிடத்திலே ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். நாம் பிரியமானவர்களை, ஆகவே தான் இந்த இடத்திலே மிக அருமையாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் மனுஷருள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. யார் ஒருவரை அவருக்கு முன்பாக நிற்பாட்டினாலும் அவர்களுடைய முழு சரித்திரத்தையுமே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அவர் சொல்லி வந்தார். ஆகவேதான் அவருக்கு முன்பாக யாருமே பேச துணியவில்லை. ஒருவரை குறித்து ஒருவர் குறை கூறவும் முடியவில்லை. ஆம் பிரியமானவர்கள், மற்றவர்களுக்கு இவர்கள் நியாயத்தீர்ப்பு அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படியும் அவர்களுக்கு தண்டனையும் அவர்களால் வாங்கி கொடுக்க முடியாதிருந்தது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவோ எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்தவராயிருந்தார். எவன் ஒருவன் குற்றம் சாட்டுகிறானோ அவனுடைய இருதயத்தையும் அவர் நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து நிப்பாட்டின பொழுது உங்களில் பாவமில்லாதிருக்கிறவன் முதலாவது கல்லை எறியட்டும் என்று சொன்ன பொழுதோ அத்தனை பேரும் தன் கைகளில் இருந்த கற்களை போட்டுக்கொண்டு அவர்கள் சென்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களுடைய இருதயத்தை நன்கு அறிந்திருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் யாரை குறித்தும் அவரிடத்திலே சாட்சி கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. மற்றவர்களை குறித்து நாம் குறை சொல்ல வேண்டியதோ, மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர் இப்படி இருக்கிறார்கள், எனக்கு எதிராக இவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள், என் சத்துருக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் மற்றவர்களை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டாது, மற்றவர்களை இழிவாய் நினைக்காது. யாராக இருந்தாலும் சரி, நாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமே. ஆனால் அவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா காரியத்தையுமே என் ஆண்டவர் நமக்கு, அவர்கள் துரோகம் பண்ணினாலும் அவர்கள் நமக்கு பொல்லாங்கு செய்தாலும் அவர்களை நன்மையாய் செய்ய நினைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களை, ஆகியவன் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து இப்படி சொன்னான், நீங்களோ எனக்கு தீமைகளை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இந்த ஆண்டவரோ அவர் அவைகளை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தந்தார். ஆம் பிரியமானவர்களை, ஆகவே இந்த நாளிலே நீங்கள் தைரியமாக இருங்கள். உங்கள் இருதயங்களை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு யாரும் எதை குறித்தும் நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றே ஒன்றே மாற்றும் நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். எப்பொழுதுமே எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை கைவிடுவதே இல்லை. அவர் பரம தகப்பனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, ஆகவே அவர் நம்ம கைவிடவே மாட்டார் என்கிற விசுவாசம் மட்டும் நமக்குள்ளே இருந்தால் போதும். ஆம் பிரியமானவர்களை, இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் நெருங்க வேண்டும் என்றால் ஒன்று மாத்திரம்தான் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்களை அவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்பது கூட அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் இருதயத்திலிருந்து வாய்களிலே வார்த்தைகள் வருவதற்கு முன்பாகவே நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, ஆகவே தைரியமாயிருங்கள். இந்த இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை, உங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்து இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரே ஒரு விசுவாசத்தை மாத்திரம் மனதில் வையுங்கள். இந்த தேவன் என்னுடைய தேவன், இவர் என் இரட்சகர், இவர் என் மீட்பர், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுத்துவிட்டு இந்த நாளை சந்தோஷமாக செலவிடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பானாக. ஆமென்.
And he didn't need anyone to tell him what people were like, because he himself knew what was in every person. John 2:25.